இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் கூட்டு. அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஜீரகம் இதை வந்து சிறிதளவு போட்டுக்கிட்டு அடுத்தது நாலு பல்லு பூண்டை நறுக்கி அதையும் எண்ணெயில் போட்டு நீல வாக்கில் நறுக்கின பச்சை மிளகாய் தக்காளி சிறிதளவு மண்மணம் மாறாத கருவாப்பிள்ளை இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்ச வெங்காய துண்டுகளையும் கடாயில் போட்ட பிறகு சிறிதளவு உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு சேர்த்து அரை பதத்திற்கு நன்கு வதங்கியவுடன் மஞ்சள் தூள் இடித்த மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப சேர்த்த பிறகு நறுக்கிய பாகற்காய் விழுதுகளை அதனுடன் சேர்த்து நன்கு கலறிவிடவும். இதற்கு இன்னும் சுவை ஊட்டும் விதமாக சோயா சாஸ் சிறிதளவு சேர்த்து ஒரு 10-15 நிமிடம் வேக வைத்த பிறகு சுவைத்து பாருங்கள், உங்கள் கருத்தை கூறுங்கள்.